ஹாய், ஐ ஆம் சௌஸ்திக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். இன்றைக்கி நாம் சைக்காலஜியில் அறிதிறன் வளர்ச்சி, கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், மொத்தம் 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் பாருங்கள். ஒன்று, தூண்டல் துலங்கல் ஏற்பட காரணம் புலன் உறுப்புகள். ஒன்று, இ புலன் உறுப்புகள். புலன் உறுப்பு தான் நமக்கு தூண்டல் துலங்கல் ஏற்படுது இல்லைங்களா? கண்ணு, காது, மூக்கு, நம்ம ஸ்கின்னு இதெல்லாம் தான் தூண்டல் துலங்கல் ஏற்பட காரணமாக இருக்குது. ரெண்டு, பல குணங்கள் அல்லது தன்மையில் ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு கருத்தின் கீழ் வகைப்படுத்துவது. பல குணங்கள் அல்லது தன்மையில் ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு கருத்தின் கீழ் வகைப்படுத்துவது. இணைப்பற்ற கருத்து. ரெண்டாவதுக்கா இணைப்பற்ற கருத்து. பல குணங்கள் இருக்கக்கூடியதை ஒரு குறிப்பிட்ட பொருள் கருத்தில் கீழே வகைப்படுத்துறது வந்து இணைப்பற்ற கருத்து. அது இணைப்பு இருக்காது இல்லைங்களா? அதுதான் இணைப்பற்ற கருத்து. மூணு, பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சியில் மூன்றாம் நிலை. பியாஜேயினுடைய அறிதல் வளர்ச்சி இருக்குது, அதனுடைய மூன்றாம் நிலை என்ன அப்படின்னா திட்டமிட்ட செயல்நிலை. இது எல்லாமே அப்படி லைனாக இருக்கிறது தான், நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்சர் மூன்றாவதுக்கு இ, திட்டமிட்ட செயல். நாலு, எது கவனத்தின் அகவய காரணி மனப்பான்மை. இதான் வந்து கவனத்தினுடைய அகவயக்காரணி, புறவயக்காரணின்னு இருக்குது. கவனத்தினுடைய அகவயக்காரணி மனப்பான்மை. அஞ்சு, எது கவனத்தின் வகைகள் ஒன்று பழக்க கவனம் அப்படின்றது கவனத்தினுடைய வகைகளில் ஒன்று. அஞ்சாவது இ, பழக்க கவனம். ஆறு, ரயிலில் நம்முடைய இருக்கையை தேடுவது முயற்சியுடைய கவனம். ஆறு, ஆ முயற்சியுடைய கவனம். நம்ம முயற்சி பண்ணுறோம், நம்ம இடம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி, அதான் முயற்சியுடைய கவனம். ஏழு, வேலை பெறாத பட்டதாரி வேலை வாய்ப்பு செய்தியை பார்த்தல் எத்தகைய கவனம். நம்ம செய்தித்தாள், நியூஸ் பேப்பர்லாமே பார்த்துட்டே இருப்போம், எங்கேயாவது வேலை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி பார்க்கணும், பார்த்துட்டே இருப்போம். அதுக்கு பேர் என்ன கவனம்னா பழக்க கவனம். பழக்கமாக ஒரு பேப்பர் எடுத்தால் நம்ம அதை பார்க்குறது நமக்கு ஒரு பழக்கமாயிடும் இல்லைங்களா? ஏழு, ஆ பழக்க கவனம். எட்டு, பிற காரணிகளால் தோற்றுவிக்கப்படும் கவனம் முயற்சியற்ற கவனம். எட்டுக்கு இ, முயற்சியற்ற கவனம். பிற காரணிகளால் தோற்றுவிக்கப்படும் கவனம் முயற்சியற்ற கவனம். ஒன்பது, பார்வை கவன வீச்சு. பாருங்கள், 6 முதல் 8 வரையும் இருக்கும். சில இது வந்து 6 to 7 போட்டிருக்கோம், அது நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அது ஆன்சர் எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. பார்வை கவன வீச்சு 6 முதல் 8 அல்லது 6 to 7 இருக்கலாம். நல்ல புக்ஸாக நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க அது. பத்து, கவனவீச்சை அறிய உதவும் கருவி டாசிஸ்டாஸ்கோப். பத்துக்கு ஆ, டாசிஸ்டாஸ்கோப். 11, கவனவீச்சு கருவியை கண்டறிந்தவர் கெட்டாள். 11 கெட்டாள். 12, கவனமின்மை தோன்றுவதற்கு காரணம் ஆர்வமின்மை, மனப்போராட்டம், ரெண்டுமே தான். ஆர்வம் இல்லைனாலையும் கவனம் இருக்காது, மனசில் ஏதாவது வேற ஏதாவது நம்ம நினச்சிட்டு இருப்போம், அதனால நமக்கு கவனமே இருக்காது. அதனால 12. 13, வெகு தொலைவில் கேட்கக்கூடிய இசையொலி ஏற்படுத்தக்கூடியது கவனச்சிதைவு. அது நம்ம கவனத்தை சிதைக்குது இல்லைங்களா? ரொம்ப தூரமான ஒரு பாட்டு கேட்கும், அதனால 13 கவனச்சிதைவு. 14, புலன் காட்சி எனப்படுவது புலன் உணர்வுக்கு பொருள் அறிதல். 14, ஆ புலன் உணர்வுக்கு பொருள் அறிதல். 15, பசியால் வாடும் ஒருவனுக்கு ஏற்படும் புலன் காட்சி முழுமையற்றது. அது முழுமையாக இருக்காது, அவனுடைய புலன் காட்சி வந்து முழுமையாக இருக்காது, ஏன்னா அவனுக்கு பசி தான் ரொம்ப முக்கியம், அதனால் முழுமையற்றது சரிங்களா? 16, திரிபு காட்சியானது புலன் காட்சியினை எவ்வாறு புரிந்து கொள்வதால் ஏற்படுகிறது தவறாக ஒரு கைத்தை பார்த்து பாம்புன்னு நினச்சிக்கிறோம், அந்த மாதிரி தவறாக புரிந்து கொள்வது. 16, ஆ தவறாக. 17, தூண்டலின்றி தோன்றல் இருப்பது போன்று தோன்றுவது.
பதினேழுக்கு ஆ இல்பொருள் காட்சி. பதினெட்டு சிக்கலான புதுமை கருத்தினை புரூனர் எத்தனை வகையாக பிரிக்கிறார்? சிக்கலான புதுமை கருத்தினை புரூனர் எத்தனை வகையாக பிரிக்கிறார்? மூணு. பதினெட்டுக்கு ஆ மூணு. பத்தொன்பது திசைவேகம் என்பது எத்தகைய புதுமை கருத்து? திசைவேகம் என்பது எத்தகைய புதுமை கருத்து? தொடர்புகள் பற்றியது. திசைவேகம் அப்படின்றது தொடர்புகள் பற்றிய புதுமை கருத்து. இருபது கீழ்கண்ட ஒன்று அறிவு வளர்ச்சி நிலை இல்லாதது. கீழ்கண்ட ஒன்று அறிவு வளர்ச்சி நிலை இல்லாதது எது அப்படின்னா உள்ளர்ச்சி நிலை, உள் வளர்ச்சி நிலை, உள் வளர்ச்சி நிலை. இது வந்து அறிவு வளர்ச்சியில் கிடையாது இல்லைங்களா. அப்போ இருபதாவதுக்கு இ உள் வளர்ச்சி நிலை. இருபத்தி ஒன்று புலனீடான நிலை என்பது எந்த வயதினருக்கு ஏற்றது? புலனீடான நிலை என்பது எந்த வயதினருக்கு ஏற்றது? ஏழுலேருந்து பதினோரு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்றது இது. இருபத்தொன்னுக்கு இ ஏழு டு பதினொன்று. இருபத்தி ரெண்டு எந்த கருத்தையும் பிறர் நிலையிலிருந்து சிந்திக்கக்கூடிய அறிவு வளர்ச்சி நிலை. எந்த கருத்தையும் பிறர் நிலையிலிருந்து சிந்திக்கக்கூடிய அறிவு வளர்ச்சி நிலை. நம்ம மற்றவங்க நிலையிலிருந்து நம்ம சிந்திக்கிறதுக்கு பேர் வந்து முறையான செயல்நிலை. இருபத்தி ரெண்டு ஆ முறையான செயல்நிலை. இருபத்தி மூணு ஒரு கவிஞனின் கற்பனை. ஒரு கவிஞனின் கற்பனை அழகுணர் கற்பனை. இருபத்தி மூணுக்கு இ அழகுணர் கற்பனை. இருபத்தி நாலு ஆராய்ச்சியாளர்களிடத்தில் தோன்றும் கற்பனை. ஆராய்ச்சியாளர்களிடத்தில் தோன்றும் கற்பனை. பயன்வழி கற்பனை. பயன்வழி கற்பனை எப்படி இது பயன்படும் மற்றவங்களுக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுதான் பயன்வழி கற்பனை. இருபத்தி அஞ்சு ஆய்வுத்திறனின் ஐந்து படிநிலைகளை கூறியவர். ஆய்வுத்திறனின் ஐந்து படிநிலைகளை கூறியவர் ஜான் டூயி. ஜான் டூயி. இருபத்தஞ்சு ஆ ஜான் டூயி. இருபத்தி ஆறு சிந்தனையில் மொழியின்றி குறியீடுகளை பயன்படுத்த முடியும் என்று கூறியவர். சிந்தனையில் மொழியின்றி குறியீடுகளை பயன்படுத்த முடியும் என்று கூறியவர் பியாஜே. இருபத்தி ஆறு ஆ பியாஜே. இருபத்தி ஏழு எது கவனத்திற்கான அகக்காரணி? எது கவனத்திற்கான அகக்காரணி? ஆயத்த நிலை. இருபத்தி ஏழுக்கு இ ஆயத்த நிலை. இருபத்தி எட்டு ஒரே நேரத்தில் இரு செயல்களில் கவனம் செலுத்துவது கவனப்பிரிவு என்று கூறியவர். ஒரே நேரத்தில் இரு செயல்களில் கவனம் செலுத்துவது என்பது கவனப்பிரிவு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா உட்வர்த். இருபத்தி எட்டு இ உட்வர்த். இருபத்தொன்பது எது புலன்காட்சி பாதிக்கும் அகக்காரணி? எது புலன்காட்சி பாதிக்கும் அகக்காரணி? கவர்ச்சி. கவர்ச்சி கவர்ச்சி தான் புலன்காட்சியை பாதிக்கக்கூடிய அகக்காரணி. அப்போ மற்றது எல்லாமே புறக்காரணி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இருபத்தொம்பது இ கவர்ச்சி. முப்பது பொதுமை கருத்து உருவாதலின் முதல் நிலை. பொதுமை கருத்து உருவாதலின் முதல் நிலை புலனறிவு. பொதுமை கருத்து உருவாதலினுடைய முதல் நிலை புலனறிவு. முப்பத்தி ஒன்று கற்பனை எதனுடன் தொடர்புடையது? கற்பனை எதனுடன் தொடர்புடையது? ஆக்கத்திறன். இது ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்பனை எதனுடன் தொடர்புடையதுன்னா ஆக்கத்திறன். முப்பத்தி ரெண்டு எது சரி? எது சரின்னு கேட்டிருக்காங்க. சிந்தனைக்கு மொழி அவசியம். சிந்தனையும் மொழியும் பிரிக்கக்கூடியவை. உயர் சிந்தனை வளர்ச்சிக்கு மொழி அவசியம் இல்லை. சிந்தனையின் வெளிப்பாட்டிற்கு மொழி அவசியம். மொத்தம் நாலு கொடுத்துருக்காங்க. எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டதுன்னு பாருங்கள். சிந்தனைக்கு மொழி அவசியம். நம்ம சிந்திக்கிறதுக்கு மொழி தேவையே கிடையாது சரிங்களா. எந்த மொழியில் வேணாலும் சிந்திக்கலாம் இல்லைங்களா, அதனால் அது தவறு. சிந்தனையும் மொழியும் பிரிக்கக்கூடியவை அப்படி கிடையாது. பிரிச்சிடலாம். சிந்தனை வேறு மொழி வேறு. நம்ம சிந்திக்கிறோம் அது மொழி வேணும்னு அவசியம் கிடையாது சிந்திக்கிறதுக்கு, அதனால் அதுவும் தவறு. உயர் சிந்தனை வளர்ச்சிக்கு மொழி அவசியம் இல்லை. உயர் சிந்தனை வளர்ச்சிக்கு மொழி அவசியம் கண்டிப்பாக. உயர் சிந்தனை வளர்ச்சிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர் சிந்தனை வளர்ச்சிக்கு அந்த வார்த்தையை கவனிக்கணும். ஸோ வளர்ச்சிக்கு மொழி அவசியம் இல்லைன்றது தப்பு. மொழி அவசியம் கண்டிப்பாக தேவை இது பாருங்க, அதனால் இதுவும் தப்பு. அடுத்து இ சிந்தனையின் வெளிப்பாட்டிற்கு மொழி அவசியம். சிந்தனைக்கும் மொழிக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆனால் சிந்தனையுடைய வெளிப்பாட்டுக்கு மொழி கண்டிப்பாக அவசியம் தேவை சரிங்களா. சிந்தனையுடைய வெளிப்பாட்டுக்கு மொழி கண்டிப்பாக தேவை, அவசியமாக தேவை, அதனால் இதுதான் சரி. முப்பத்தி ரெண்டுக்கு இ சிந்தனையின் வெளிப்பாட்டுக்கு மொழி அவசியம் அது சரி. முப்பத்தி மூணு ஒரு கேள்விக்கு சரியான ஒரே விடையை தருவது. ஒரு கேள்விக்கு
சரியான ஒரே வழியை தருவது குவி சிந்தனை. குவி சிந்தனை 33A குவி சிந்தனை. 34 மொழித்திறன் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது. மொழித்திறன் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது பாராட்டும் பரிசும். பாராட்டும் பரிசும் கொடுத்தீங்கன்னா மொழித்திறன் வளர்ச்சி ரொம்ப மேம்படும். 35 கனவுகள் எதனுடன் தொடர்புடையவை. கனவுகள் எதனுடன் தொடர்புடையவை. கற்பனை சிந்தனை. 35A கற்பனை சிந்தனை. 36 நிகழ்ச்சிகளையும் பொருட்களையும் உலக உண்மைகளையும் அறிந்து கொள்ள உதவுவது. நிகழ்ச்சிகளையும் பொருட்களையும் உலக உண்மைகளையும் அறிந்து கொள்ள உதவுவது காரண காரியங்களை ஆராய்தல். காரண காரியங்களை ஆராய்தல். 36E காரண காரியங்களை ஆராய்தல். 37 பொது உண்மைகளை பகுத்து தனித்தனியாக நடைமுறை உண்மைகளை பெறும் ஆற்றல். பொது உண்மைகளை பகுத்து தனித்தனியாக பிரித்து அதை நடைமுறை உண்மைகளாக பெறினுடைய ஆற்றல், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பகுப்பாய்வு திறன். பகுப்பாய்வு திறன். 37A பகுப்பாய்வு திறன். 38 படுக்கை நேர்கோடு திரிபு காட்சியில் பெரிதாக காட்சி தெரிவது. படுக்கை நேர்கோடு திரிபு காட்சியில் பெரிதாக காட்சி தருவது. படுக்கை நேர்கோடு வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு பெருசாகிற மாதிரி தெரியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது செங்குத்து கோடு. 38 செங்குத்து கோடு. 39 நாம் காணும் பொருட்களை காணும் திறனை மனித புலன் காட்சிக்கு அளிப்பது. நாம் காணும் பொருட்களை காணும் திறனை மனித புலன் காட்சிக்கு அளிப்பது பூர்த்தி செய்தல் விதி, அதாவது மூட்ட விதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. பூர்த்தி செய்தல் விதி அல்லது மூட்ட விதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 40 எது சரி, எது சரி. பாருங்க, புலன் காட்சி அப்படின்றது எது அப்படின்னா, இதில் புலன் காட்சி அப்படின்றது புலன் உணர்வு பிளஸ் அர்த்தம், இதுதான் புலன் காட்சி. புலன் காட்சி அப்படின்றது புலன் உணர்வையும் அர்த்தமும் சேர்ந்தது தான் புலன் காட்சி. இது ஞாபகம், இது ஒன்று தான் சரி, இதெல்லாம் தவறு. அப்போ 40A புலன் காட்சி அப்படின்றது புலன் உணர்வு கூட்டல் அர்த்தம். 41 வகுப்பறையில் ஏற்படும் கவனமின்மை. வகுப்பறையில் ஏற்படும் கவனமின்மை பாதி அவ்வளவு கவனமின்மை. பாதி அளவு கவனமின்மை. பாதி இங்கே இருக்கும் மனசு, பாதி வேறு இடத்துல இருக்கும். அதுதான் பாதி அளவு கவனமின்மை. 41A பாதி அளவு கவனமின்மை. 42 1870 பளிங்கு கற்களின் மேல் சோதனை செய்து கவன வீச்சினை கண்டறிந்தவர். 1870 பளிங்கு கற்களின் மேல் சோதனை செய்து கவன வீச்சை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஜென்சன். 42A ஜென்சன். 43 ஈடு செய்தல் தனித்துவம் முன்பின் மாற்றம் ஆகியவற்றை அறிந்து கொள்வது. ஈடு செய்தல் தனித்துவம் முன்பின் மாற்றம் ஆகியவற்றை அறிந்து கொள்வதற்கு பேர் என்ன அப்படின்னா திட்டமிட்ட செயல்நிலை. திட்டமிட்ட செயல்நிலை. 43 இ திட்டமிட்ட செயல்நிலை. 44 அறிதலில் வரைபடம் எனும் கருத்தை முதலில் கூறியவர். அறிதலில் வரைபடம் எனும் கருத்தை முதலில் கூறியவர் டோல்மென். டோல்மென் 44A டோல்மென். 45 ஒரே பார்வையில் மிக குறுகிய நேரத்தில் எவ்வளவு அதிக அளவிலான தூண்டல்களை ஒருவன் உணர்கிறான் என்பதை குறிப்பது. ஒரே பார்வையில் மிக குறுகிய நேரத்தில், கொஞ்சமே நேரத்தில் ஒரே டைம் பார்த்துட்டு எவ்வளவு அதிக அளவிலான தூண்டல்களை ஒருத்தன் உணர்றான் அப்படின்றத குறிக்கிறதுக்கு பேர் வந்து கவன வீச்சு. 45A கவன வீச்சு. அவனுடைய வீச்சு அதிகமாக இருக்குது, அதான் கவன வீச்சு. 45A கவன வீச்சு. 46 அசாதாரணமான மனநிலையை ஏற்படுத்துவது. அசாதாரணமான மனநிலையை ஏற்படுத்துவது முழுமையான கவனமின்மை. 46A முழுமையான கவனமின்மை. அசாதாரணமான மனநிலையை ஏற்படுத்துவது முழுமையான கவனமின்மை. 47 புலன் காட்சியில் முறைப்படுத்துதல் நிகழ்வது. புலன் காட்சியில் முறைப்படுத்துதல் எங்கே நிகழ்வுது அப்படின்னா முழுமை காட்சி விதி, அந்த விதி தான் முழுமை காட்சி விதி. 47A முழுமை காட்சி விதி. 48 கவனித்தலை பெருமூளையின் செயல்பாடாக கருதியவர். கவனித்தலை பெருமூளையின் செயல்பாடாக கருதியவர் ஹெப். ஹெப் 48 கவனித்தலை பெருமூளையின் செயல்பாடாக கருதியவர் ஹெப். 49 குறியீடுகளை அதிகம் பயன்படுத்தும் விரிவுரை முறை கையாளப்படுவது. குறியீடுகளை அதிகம் பயன்படுத்தும் விரிவுரை முறை கையாளப்படுவது எந்த பள்ளியில், எந்த
இதில் அப்படின்னா உயர்நிலை பள்ளியில் 49 குறியீடுகளை அதிகம் பயன்படுத்தும் விரிவுரை முறை கையாளப்படுவது எங்க கையாளுறாங்க அப்படின்னா உயர்நிலை பள்ளியில். 49 இ உயர்நிலை பள்ளியில். 50 கிளவுஸ் மேர் என்பவர் குறியீடுகள் வழியே கருத்துக்களை அமைக்கும் நிலையை டேஷ் என்கிறார். கிளவுஸ் மேர் என்பவர் குறியீடுகள் வழியே கருத்துக்களை அமைக்கும் நிலையை டேஷ் என்கிறார். பாருங்க, கருத்தியல் நிலை, கருத்தியல் நிலை அப்படின்னு சொல்லி சொல்றார் கிளவுஸ் மேர் அப்படின்றவரு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தருவோம். நன்றி.